குப்பம்பாளையம் ஹரிமூர்த்தி ராஜா, பிரபாகர் ராஜா, ராமராஜா, ஆசிரியர் விநாயகம், தயானந்த ராஜா, யோகானந்த ராஜா சகோதரர்கள், தர்மராஜா ஆகியோருக்கும், கொல்லங்கொட்டாய் கிருஷ்ணராஜா, எல்ஆர்கே சக்கரபாணி, ராமமூர்த்தி மற்றும் அனைத்து ஆசிரிய நண்பர்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. தனது இனிய இசையால் எங்களது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கும் என் அண்ணன் இளையராஜாவுக்கு. அம்மா தாயே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஊரு நாடெல்லாம் சுபீட்சமா இருக்கணும், மாதம் மும்மாறி பொழிஞ்சு பயிர் பச்சையெல்லாம் நல்லபடியா வளரணும். என்ன எடுத்த உடனே பஞ்சாயத்தான் மூஞ்சி துளிக்கிறீங்களா? கிராமம்னு இருந்தா பஞ்சாயத்துன்னு இருக்கத்தான் செய்யும். முழுக்குன்னா கோட்டு கோடுவீங்கள, நாயா பேய அலைவீங்க, பணத்தை தண்ணியா செலவழிப்பீங்க, அவன் சொல்றத பொத்திக்கிட்டு கழுவிட்டு வந்துருவீங்க, நான் சொன்னா உங்களுக்கு ஏழக்காலமா போயிடும். என்னப்பா சுருளி வேலை, நீ என்ன சொல்ற? தலைவரையா, கிணறு ரெண்டு நிலத்துக்கும் பொதுவா இருக்கு, என்னது 15 ஏக்கர், அங்க 7 ஏக்கர் தான், இதுல தண்ணியில சமபங்குன்னா என்னங்க நியாயம்? அங்க 15 ஏக்கர் எப்படி வந்துச்சு? எல்லாம் என் தங்கச்சியோட மஞ்சக்காணில வந்த வாழ்வு தானா? சும்மாவா கொடுத்தீங்க? நியாயமா சேர வேண்டியது சேர்ந்துருச்சு, அதுக்காக வயிறறிஞ்சா நான் என்ன பண்றது? மஞ்சக்காணி எங்கயா போக போகுது? நாளைக்கு சுழிவேலு மகன் உனக்கு மருமகளா வந்துட்டாங்கன்னா வட்டியும் முதலும் சேர்ந்து வந்துட்டு போகுது. யோ நிறுத்துங்கய்யா, ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க? செத்தா வாழ்ந்த இல்ல நாய் போச்சு, இது முடிஞ்சு போன கதையா? உன் 7 ஏக்கருக்கு பாதி வாரம் தண்ணி மாற்ற வேணும்னா அவன் 15 ஏக்கருக்கு மீதி நாள் எப்படியா போதும்? அதுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு சொல்றேன். வாரத்துல 2 நாள் ஓ வயலுக்கு, மீதி 4 நாள் சுருளிக்கு, ஆனா முதல் உரிமை உனக்கு தான். என்ன சொல்ற? சரி விடுங்க, வேற என்ன பண்றது? என்ன சுருளியாலே? நான் தீர்ப்பு ஏத்துக்கிறேங்க. யார் அது? சிவனாண்டி மோனா? ஆமாண்ண. எங்க புறப்பட்ட? என்ன மம்பட்டி எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போவாங்க, வயலுக்கு தான். உங்க பாடு யோகம் தான், பஞ்சாயத்துல உங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு, ஜமா இங்கடா. நான் வரேண்ணா. இலே தண்ணி கட்ட வழி பண்ணிட்டீங்க, அடுத்து தாலி கட்ட வழியை பாருங்க. டோய் நானா மாட்டேங்கிறேன், குடும்பத்து போக எங்க அப்பா அம்மா மாமா அடிச்சுக்கிறாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டும் புடிச்சுக்கிட்டும், நீ ஷண்மத்தை கெட்டியா புடிச்சுக்க. யாரை கேட்டா தண்ணி திருப்பின? யார கேக்கணும்? என்னடா திமுறா பேசுற, யாருகிட்ட வாலாட்டுற? ஒட்ட நறுக்கிருவேன் தெரியுமில்ல? நறுக்கிற வரைக்கும் நாங்க என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருப்போம்? நாங்க ஒண்ணும் கையில வளையல மாட்டிக்கிட்டுல. என்ன சொல்றீங்க? வாரத்துல முதல் 2 நாள் தங்கராஜ் நிலத்துக்கு தான் பஞ்சாயத்து தீர்ப்பாயிடுச்சு. ஒல்லாத பஞ்சாயத்து, பெரிய சுப்ரீம் கோர்ட், வேலை விட்டு இல்லாத 4 கிழட்டு பசங்க மரத்துல உட்காந்து பேசுறதெல்லாம் நம்ம ஏத்துக்கணுமா? ஏண்டா இப்படி சத்தம் போட்டு பேசுறேன்? எவன் காதலையாவது விழுந்து வைக்க போகுது? ஊரை பகைச்சுட்டா வேறோட கெடும்பாங்க. அதுக்காக அநியாயமா தீர்ப்பு அவனுக்கு பக்கம் சொன்னா நாம விட்டுறதா? முதல் பாத்தி அதை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கடா. அவனுங்க பஞ்சாயத்துல பேசி சாதிச்சுக்கிட்டாங்க, நீங்க ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசுனீங்களா? டேய் முத்தையா, என்னடா அது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் வேங்கற. என்னதான் இருந்தாலும் அவரு உன் தாய் மாமன், கொஞ்சம் வாய் அடக்கி பேசு. அந்த ஆள் அப்படி நினைச்சானா? தங்கச்சி குடும்பமாச்சு நினைச்சிருந்தா நம்மள கோர்ட்டுக்கு அலைய விட்டுருப்பானா? நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போகணுமா? அவ்வளவு பெரியவரை என் காதுபட மரியாதை இல்லாம பேசுறது நல்லா இல்லப்பா. சரிமா, உன் சகோதர பாஸ்தன் நான் மதிக்கிறேன், உங்க அண்ணன் மதிச்சானா? அதுக்கு தான் கடவுளா பார்த்து கேச நம்ம பக்கம் ஜெயிக்க வச்சு உங்க அண்ணன் தலைவனிய வச்சுட்டான். அதான் கடவுளா பார்த்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரப்பா, அப்புறம் நீயே அவரை கேவலப்படுத்துற. சரி சரி, அதோட பேச்ச விடுங்க, பெருசா அண்ணனுக்காக பறிஞ்சுகிட்டு வந்துட்டான். ஓடி உள்ள.
ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களாம். உலக மகாஜாவுடனா இருக்கிறீங்க. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல வெடி குண்டு அது வைக்கிறாங்களாம். அது இல்லையா, இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி. நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டதில்ல. அது இல்லையா, நான் பிறந்ததுல இருந்து இன்ன வெடிச்சத்தம் என் காதுல விழுந்ததே இல்ல. எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பிறந்ததுல இருந்து என் காதுல வெடிச்சத்தம் விழுந்ததில்ல. ஐயா, இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வெச்சாச்சு வெடிச்சாச்சையா? வை போ. எங்களுக்கு என்ன இதெல்லாம்? ஒரு காதா கேக்காது. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாயிட்டு போறான்? அவன் ஊமை. என்ன வெடி மருந்து நாத்தம் வருது, வெடி சத்தத்தை காணு. ஏயா, நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணமே. அட, நான் சொல்றது அது இல்லையா. வெடி மருந்து நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணியா? உன் கூட பேசுறவன் எங்க போய் மோதிக்கலாம்? இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இவனுக்கு எதுக்கு காது? ரெண்டையும் அறுத்துட்டா என்ன? ஏய், எவடி அவன் ஏன் வரப்பு நடக்கிறது? இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்க, பேசாம வர்றிய? நீ என்ன ஊமச்சியா? சண்டைக்கார கூடலாம், நாங்க பேசுறது இல்ல. யாரடி சண்டைக்காரங்க? யார் கேக்குறாங்களோ அவங்கதான். இந்தா உங்க அப்பனும் எங்க அப்பனும் சண்டை போட்டுக்கிட்டா நான் என்ன பண்றது? ஓஹோ, அத சுட்டி காட்டி பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷ ஆயிட்டியா? சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் இப்ப பெரிய மனுஷி தான். நீ அப்படி வர்றியா? அதுக்கு பச்சை ஓலை கட்ட வேண்டியதா நான் தானடி? அத உங்க அப்பன் தானே தகராறு பண்ணி கெடுத்தாரு. ஏய், அவ்வளவு ரோசம் எடுக்கிறவ ஏண்டி ஏன் வரப்ப நடக்கிற? இறங்கடி இறங்கடினா. அப்படியா, இரு. ஐயோ, அதுல கால் வைக்காத நாத்து. யோ, என்ன இறங்குன்ற ஏறுன்ற? நான் என்ன பலனை போக முடியும்? நான் அப்படிதான் போவேன். அடி கழுத. கெட்ட பசங்க, தனியா போற பொம்பளை புள்ளிய கைய புடிச்சு வைக்கிற காலி பசங்க, உள்ளே வளர்க்க தெரியாதவங்க, எதுக்காக புள்ளிய பத்துக்கிட்டீங்க? வீட்டுல அடங்கலன்னா ஊரே சேர்ந்து அடைக்கிடும், தெரியல? என்ன யாரு நினைச்சிட்டீங்க? ஏதோ போனா போது போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. விஷயத்தை அமைதியா சொல்ல. வயலுக்கு போன மக செம்பகத்தை வழி மறைச்சு வம்பு பண்ணிருக்காயா இந்த வீட்டு பைய? என் பைய இவன் பொண்ண கைய புடிச்சு வைத்தானா? பெரிய ரதி, என் வீட்டு நாய் கூட திரும்பி பாக்காதியா? இவன் மகன் பெரிய மம்மூத, பேச வந்துட்டான். ரோகியனா இருந்தா புள்ளை கூட்டு விசாரிச்சிருக்கணும். ஊரு முழுங்கியாச்சே, இப்படித்தான் பேசுவான். என் பையனை பத்தி எனக்கு தெரியும், நான் ஒண்ணு அப்படி வளர்க்கலையா? அப்படின்னா விசாரிக்க வேண்டியதானே, எதுக்கு வெட்டி பேச்சு? ஏய் தங்கராசு, என்னப்பா எது கூப்பிட்டீங்க? வேண்டாம், இவன் பொண்ணு கிட்ட என்னவா கலாட்டா பண்ணியாம. நானா செண்ப? இவர் பொண்ணுகிட்டயா? என்னப்பா அது புது கதையா இருக்கு? வயசு பொண்ணு வரப்பு மேல நடந்து போறப்போ கைய புடிச்சு எடுத்துக்காயா இந்த பைய? கைய புடிச்சு எடுத்தானா? என்ன அபானமா புடிச்சிருக்கா? அப்பா, நம்ம வரப்பு நடந்து வந்தா ஏண்டி ரோசம் கட்டவட எங்க வரப்பு நடந்து வரேன்னு ஒத்த கையில தூக்கி எறிஞ்சேன்? அப்படி சொல்ற சிங்க குட்டி நானா? இல்ல, இவன் பொய் சொல்றான். இவன் பொண்ணு மட்டும் அரிச்சந்திர மகளா? எங்க நான் கைய புடிச்சு எடுத்தேன்னு உங்க பொண்ணு சொல்ல சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். என் மக ஒண்ணும் சொல்லல, ஆனா கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. எல்லாம இந்த கோழி மூட்டுற பய பேச்ச கேட்டா வந்து சரியா அப்படியே தொட்டுட்டான். என்ன தப்பு? கால வித்தியாசத்துல உங்க ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கியே, அவனும் கட்டிக்க போறவன் தானே, பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போகுது. கல்யாணம் போயும் போய் இந்த குடும்பத்திலேயே பெருசு, அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காதுங்கிற அந்தஸ்துக்கு ஏத்த இடமா? நல்ல படிச்ச அழகான பையனா பார்த்து இந்த ஊரே மூக்கு மேல வரல வைக்க முடியா? ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன், நீங்கெல்லாம் பார்க்கத்தான் போறீங்க. என்னவோ இவன் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் தவம் கிடைக்கிற மாதிரி பேசிட்டு போற. இவன் சொத்து முழுக்க கொண்டு காலையில் கொட்டினாலும் சரியா, இவன் வீட்டுல மட்டும் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன். என் பையன் இருக்கிற அளவுக்கு போயுமோ இந்த மூஞ்சியா பாரு, ராதி மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆனா
நெருப்பு இல்லாம புகையாது. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணு, உன் பையன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், அவ்வளவுதான். பெருசு, இந்த பேச்சு மட்டும் பேசாத. தங்கராஸ் யாரு? இந்த சிவனாண்டியோட ரத்தம்யா. இந்த வட்டாரத்திலேயே என் பையன் தான் யோகிய. தா உண்டு தா வேலை உண்டு இருப்பான். வாசலிலே பூசணிப்பூ வச்சு புட்டா வச்சு புட்டா, நேசத்திலே எம்மனச தச்சு புட்டா தச்சு புட்டா, பூவும் பூவும் ஒன்று கலந்தது இப்போ, தேனும் பாலும் பொங்கி வழியது இப்போ. Thank you.
ஊத்துனா பிச்சு விடுமா உங்க மேல விட்ட எங்களுக்கு என்ன ஆசை அதுக்கு தான் உங்க அத்தை மகள் காத்துக்கிட்டு இருக்கா ஊத்து வரவா பாத்துறேன் தானாண்டி வேட்டி சட்டையும் புதுசு விளையாடாத உன்கிட்ட விளையாட வேற யாருக்கு விளையாடுறது இன்னைக்கு ஊத்த விடுதல இந்த பாரு இது வரைக்கும் எந்த பொண்ணு என் மேல தண்ணி ஊத்துனது இல்ல நீ ஊத்திருவியா இல்ல ஊத்திருவியா என்ன விட்டா வேற யார் ஊத்த முடியும் இந்த வாங்க ஓ ஆசை ஏன் கெடுப்பாருன்னு பேசாம உட்கார்ந்துட்டேன் யாரா பாத்திர போறாங்க சீக்கிரம் போ யார் பார்த்தா என்ன நான் போக மாட்டேன் அட போடின இவன பாத்துட்டு சும்மா வரந்த நீ அந்த பையல புடிச்சு மரத்துல கட்டி வச்சிருக்க வேணாமா இல்ல கொஞ்சமாத அறிவு இருக்கா உனக்கு தப்பு பண்ணது உன் தங்கச்சிடா அன்னைக்கு வயல்ல கைய புடிச்சு இழுத்தாங்கிறதுக்காக அவன் வீட்டு வாசல்ல போய் கத்திப்புட்டு நான் அவமானப்பட்டது போதாதா அவங்கள மதிச்சு பேசுனது ஓன் தப்பு நான் அரந்தா முதல்ல வெட்டி இருப்பேன் அப்புறம் தான் பேசிருப்பேன் அவங்க நல்ல நேரம் நான் இந்த ஊர்ல இல்ல இல்ல உனக்கு வேகம் தாண்டா இருக்கு விவேகம் இல்ல அன்னைக்கு வயல்ல நடந்தது யாரா சொன்னா உன் தங்கச்சியா சொன்னா அம்மாவாசை பைய வந்து சொன்னா யோசிச்சு பாத்தியா இன்னைக்கு என்னடா வழியில போற பையல துரத்திக்கிட்டு போய் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறான் என்னடா அர்த்தம் நம்ம பக்கம் இறங்கிக்கிட்டு இருக்குங்கிறது புரியல அவ கைய கால முறிச்சு வீட்டுல கிடடி நாயன்னு சொல்ல வேண்டியதானே இலைய மல்லாக்கப்படுத்து காரி துப்புனா நம்ம மார் மேல தாண்டா விழும் அவங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்டதை பார்த்தா விஷயம் முத்திடுச்சு போல தெரியுது வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி கரையை பலப்படுத்தணும் உன் தங்கச்சிக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும் என்ன புரியுதா அப்பா மாப்பிள்ளைய பத்தி கவலைப்படாத யாருடா அது புளிய மட்டிதான் சினிமா கொட்டை வச்சிருக்கான் எனக்கு ரொம்ப நாள் சிநேகிதான் வசதியான இடம் படிச்சவன் தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்குவான் அப்ப சட்டு புட்டுன்னு காரியத்தை முடி வணக்கம் அவளை சார மாடையா பார்த்து சைட் அடிக்க வந்த ஆம்பளைங்களுக்கு
பக்கத்துல போய் ஒன்னு கொடுக்கலாமாடி கொடுக்கலாம்டி ஒத்தையில பண்ணே நின்னு ஒத்தையில பண்ணே நின்னு வந்து நின்னு வந்தே தங்கோ சத்து கட்டா மழக்கே கெட்டு போச்சு புத்தி இப்போ பேரு உனக்கு ஏண்டா நீ பூசி போன போண்டா என் பேரு உனக்கு ஏண்டா நீ பூசி போன போண்டா மறுக்க வேணாம் கண்ணு நீ எனக்கு ஏத்த பொண்ணு புத்தி இல்லாம